அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்கத்துஹு. வெல்கம் டு சிங்கே பிரின்சஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலக்கலான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபியோட பேர் நாசி லீமா. இந்த ரெசிபி சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. நாசி லீமா என்பது மலாய் வார்த்தை. நாசி லீமா சிங்கப்பூரில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம மூலமையாக பார்க்கலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்குறது நாசிலீமாக்கு ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்காக நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்து 1/2 ஹவர் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ரைஸ் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு லெமன் கிராஸ் தட்டிட்டு நான் போட்டுக்கிறேன். அப்புறமா 2 துண்டு சின்னதாக இஞ்சி எடுத்திருக்கேன். இதோட வந்து 2 பாண்டான் லீவ்ஸ் எடுத்து இது மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா 1 கப்பு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும் இல்லையா, அதனால 1 கப்பு திக்கான தேங்காய் பால், 2 கப்பு தண்ணி. ஸோ அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாம் போட்ட பிறகு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு இதை வந்து ரைஸ் குக்கரில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் சின்ன வெங்காயம் பயஞ்சு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 8 பல்லு பூண்டு அளவுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 லெமன் கிராஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கோழி எடுத்திருக்கேன். கோழி நல்லா கட் பண்ணி திட்டமான பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அப்புறமா 1 முட்டை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து கையால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோழியில் எல்லா மசாலாவும் ஏறுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். கோழியில் எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம்பால் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நான் 1 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸியில் போட்டுக்கிறேன். 1 முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 லெமன் கிராஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதோட வந்து நான் 10 காஞ்ச மிளகாய் வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம். 1 30 கருவாடு மாதிரி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான பிறகு இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ரெடி பண்ணி வச்ச நம்ம சம்பால் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு அந்த மிக்சியில் வந்து மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதில் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் 1 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கருவாடு போட்டு அரைச்சதுனால கருவாடுலேயும் உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம். நான் இந்த சம்பால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10-15 நிமிஷம் நல்லா இதை வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் திரண்டு வந்து நல்லா நம்மளுக்கு இப்போ சம்பால் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான்.
இப்போ அடுத்ததாக வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். 50 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு அந்த வேர்க்கடலையை இதில் கொட்டிட்டேன். கொட்டின பிறகு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு, இதை வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கடலை வறுத்த எண்ணெயிலையும் வந்து கருவாடு வறுத்து எடுத்துக்கலாம். கருவாடு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு இப்போ வந்து எண்ணெயில் போட்டுடுங்க. நம்ம எண்ணெயில் போடும் போதே பாருங்கள் எவ்வளோ பப்புள்ஸ் வருதுன்னு. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கருவாடை வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ பப்புள்ஸ் இருந்துச்சு, எல்லாமே குறைஞ்சிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கருவாடு வந்து நல்லா கிரன்ச்சியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயிலையும் வந்து கோழியும் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச கோழியை வந்து ஒன்று ஒன்றா போட்டு இப்போ எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு நல்லா செவந்துருச்சு, கோழியும் பாதி குக்காயிருக்கு. இப்போ வந்து எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கோழியாக எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுருந்தோம், ரைஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் உள்ள பாண்டன் லீவ்ஸ், லெமன் கிரஸ்லாம் எடுத்துடுங்க. அதில் வந்து சாப்பாடெலாம் சாதம்லாம் ஒட்டியிருக்கோம், அதெல்லாம் எடுத்துடுங்க. இங்கே சிங்கப்பூரில் வந்து நாஸ்லிமா செய்கிறதுக்கு ஜாஸ்மின் ரைஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம எனக்கு எடுத்துக்கிறது பாஸ்மதி ரைஸ். நல்லா உதிரி உதிரே நல்லா குக்காயிருக்கு. இப்போ நம்ம ரெடியான டிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம். இதில் வந்து அடிஷ்னலாக எக் பாயில் பண்ணியிருக்கேன். உங்களுக்குலாம் எக் பாயில் பண்ண தெரியலாம் சொல்லுங்கள். நான் அதையும் யூடியூப்பில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோத்தாங்க நாஸ்லிமா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நாஸ்லிமா சாப்பாடு இருக்கும். இதை வந்து எப்படி வந்து சர்வ் பண்ணி சாப்பிடுவாங்கங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஒரு பவுலில் சாப்பாடை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு கோப்பையில் உள்ள சாப்பாடை இப்படி தட்டையில் மாற்றிக்கோங்க. இப்படி சாதத்தை வச்சுட்டு சம்பால், அப்புறமா கல்ல, கருவாடு, கோழி, முட்டை, குக்கும்பர், அவ்வளோதாங்க நாசிலிமா சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.